வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய அறிந்ததும் அறியாததும் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் யூஸ் பண்ணுற கிச்சனில் யூஸ் பண்ணுற பொடி வகைகளுங்க. அந்த என்னென்ன பொடியெல்லாம் வந்து வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறது தான். நான் வந்து பாக்கெட் பவுட்ரு பாக்கெட்டு எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து சட்னி பொடிங்க. இட்லிக்கும் தோசைக்கும் அது எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரி சட்னி பொடி இந்த கண்டெய்னர் இந்த பாட்டிலில் வந்து வச்சுருக்கேன். நான் எல்லாமே வந்து இந்த பாட்டிலில் தாங்க மோஸ்ட்லி நான் பேக் பண்ணி வைக்கிறது. பாட்டில் அண்ணும்போது நம்மளுடைய நம்ம அரைக்கிற பவுடருங்களில் வந்து காரத்தன்மை இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். அது வந்து டப்பாங்களை யூஸ் பண்ணுறதை விட கண்ணாடி பாட்டிலில் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப சிறப்பு. நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து கறிவேப்பிலையும் முருங்கையும் இலையும் சேர்த்து எல்லாமே தோரை உளுந்து இது எல்லாமே இங்கே காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து செஞ்ச பவுடருங்க. இது வந்து இட்லி தோசை சூடான ரைஸ் போட்டுக்கிட்டு நெய் விட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பவுடர் இதில் வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்தது மேலே இருக்கிறது இந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து சுக்குங்க. வெறும் சுக்கை வெயிலில் நல்லா காய வச்சு பவுட்ரு செஞ்சு நான் இதில் வந்து எடுத்து வச்சுருக்கேன். எதுக்கு இதை யூஸ் பண்ணுறேன்னா, டீ. இப்போ இங்கே வின்டர் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த சுக்கை யூஸ் பண்ணி டீ சாப்பிடலாம். அதுக்கப்புறம் இந்த வெந்தய குழம்பு கார குழம்புலாம் வைக்கிறப்போ இறக்கும்போது இந்த சுக்கு கொஞ்சமாக ஒரு சும்மா கொஞ்சமாக ஒரு போட்டு நம்ம இறக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து வேர்க்கடலைங்க. நிலக்கடலையை வந்து வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா டக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு சரியாக இருக்கும். நேரம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்போது நம்ம வந்து இந்த பவுடர் நான் யூஸ் பண்ணிடுவேன். முருங்கைக்கீரை பொரியலுக்கு, கோவக்காய் பொரியலுக்கு, இதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த பவுடர் யூஸ் பண்ணிக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பாட்டிலில் வந்து இருக்கிறது வந்து வெறும் தனியா பவுடருங்க. தனியாவை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, சாம்பாருக்கு யூஸ் பண்ணலாம், காரக்குழம்புக்கு யூஸ் பண்ணலாம். நான் வாழைக்காய் பொரியல் அந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் கூட தனியாவை வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் போட்டுப்பேங்க. இதில் கீழே இருக்கிறது வந்து வேர்க்கடலை. வேர்க்கடலையும் வந்து வறுத்து ஒரு பாட்டிலில் தாங்க நான் கொட்டி வச்சுருக்கேன். பாட்டிலில் நம்ம கொட்டி வைக்கிறப்போ கொஞ்ச நாள் ஒரு 2 மந்த்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பாட்டில் வந்து சரியானதாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, சீரகமும் பெருங்காயமும் சேர்ந்த பொடிங்க இது. இந்த சீரகமும் பெருங்காயம் எதுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்னா, நம்ம மோர் வந்து குடிக்கும்போது அந்த வெறும் மோராக குடிக்கிறத விட இந்த பவுடர் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு சால்ட் போட்டு அந்த மோர் குடித்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணிவிட்டு வந்தாலும் சரி, ட்ராவலுக்கு முன்னாடியும் நான் இந்த பவுடரை வந்து கேரி பண்ணிப்பேன். ரொம்ப வந்து நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல், ஸ்டொமக் டிஸ்டர்ப் இல்லாமல், அப்செட் இல்லாமல், ரொம்ப பாடி ஹீட்டும் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறது வந்துங்க புரோக்கன் வீட்டு. அந்த வீட்டை நான் வாங்கிட்டு வந்து புரோக்கன் பண்ணி அந்த இது பண்ணி வச்சுட்டு இருப்பேங்க. வறுத்து புரோக்கன் வீட்டை வறுத்து வந்து இந்த பாட்டிலில் கொட்டி வச்சுன்னு இருப்பேன். இதில் வந்து பொங்கல் செய்யலாம், உப்மா செய்யலாம், களிமுத்து செய்யலாம், கஞ்சியாக காய்ச்சி குடிக்கலாம். அதனால் இதுவும் வந்து பாட்டிலில் தாங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா, வெந்தய பொடிங்க. இதில் இந்த பாட்டிலில் இருக்கிறது வந்து வெந்தய பொடி. இதுக்கெல்லாம் சின்ன பாட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த வெந்தய பவுட்ரு வந்து அதே தாங்க, காரக்குழம்பு, சாம்பார், சும்மாவே கூட வந்து ஒரு ஸ்டொமக் பெயின் இருக்குன்னா ஒரு ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி கூட நம்ம குடிக்கலாம். அதுக்காக வெந்தயத்தை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒன்று வெயிலில் உணர்த்தி அடித்ததாக இருக்கும், இல்லைன்னா வறுத்து பவுடர் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிறது வந்து மஞ்சள். மஞ்சள் பொடியும் வந்து பயன்படுத்துறதுக்காக நான் தனியாக வச்சுட்டாலும் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து நான் இந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சளையும் அதே மாதிரி தாங்க, நல்லா வெயில் காலத்தில் ஒரு 1/2 கிலோ மஞ்சளை வாங்கி உணர்த்தி அதுக்கப்புறம் வந்து இந்த வேலையெல்லாம் அம்மா தான் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அவங்க வந்து உரலில் போட்டு இடித்து அதுக்கப்புறம் தாங்க அரைக்கிறதுக்கே கொண்டு போவாங்க. அடுத்த முழு மஞ்சளாக நம்ம கொண்டு போனால் அவங்க வந்து அரைச்சி கொடுக்க மாட்டாங்க. இந்த மஞ்சளை வந்து நான் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்குங்க, வெறும் இந்த பொடி இருக்கும், சீரகப்பொடி. வெறும் சீரகங்க இது. இது தேவைப்பட்டு தானே நமக்கு வந்து சாம்பாரில் யூஸ் பண்ணுறதும் சரி, அந்த வாழைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் எல்லாம் செஞ்சுட்டு அந்த சீரக பொடி அந்த லாஸ்ட்டில் அப்படி லைட்டாக அந்த தூவும் போது ரொம்ப நல்லாயிருக்கும்.
ஹாட் வாட்டர்லேயும் கொஞ்சமாக கொதிக்க வச்சுட்டு அந்த சீரக பவுடரை போட்டு குடிக்கிறதும் அதுவும் வந்து நம்ம நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மிக்சிங் சாதம் செய்யும்போது, பேலேபாத்துன்னு சொல்லுவாங்க இங்கே, இந்த சாம்பார் சாதம் இந்த மாதிரி செய்யும்போதெல்லாம் இந்த பொடிகளை எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்கி பாத்து இங்கே வந்து கர்நாடகாலெல்லாம் வந்து வாங்கி பாத்து ரொம்ப ஃபேமஸுங்க. அந்த வாங்கி பாத்து செய்யும்போதெல்லாம் இந்தந்த பவுடருங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யூஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து மில்லட்ஸ்லேயே அந்த மாதிரி வாங்கி பார்த்து செய்வேன். அந்த மாதிரி செய்கிறப்போ தாளிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பவுடருங்களை போட்டுட்டு நம்ம தாளிக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கின விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.